சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு. 234 தொகுதிகளில் 4500க்கும் மேற்பட்டோர் மனு. வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று தொடக்கம். வேட்புமனுக்களை மார்ச் 22ஆம் தேதிக்குள் வாபஸ் பெறலாம் என அறிவிப்பு. தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும். கடலூர் பிரச்சாரத்தில் முதலமைச்சர் பழனிசாமி உறுதி. அனைவரும் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ளுங்கள். புதுக்கோட்டை பரப்புரையில் திமுக தலைவர் ஸ்டாலின் வேண்டுகோள். திமுக ஆட்சி அமைந்த பிறகு கொரோனா நிவாரண நிதியாக 4000 ரூபாய் வழங்கப்படும். எம்பி தயாநிதி மாறன் வாக்குறுதி. அமமுக பற்றி கேட்டா சப்புன்னு அடிச்சிருவேன். அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மிரட்டலால் செய்தியாளர்கள் அதிர்ச்சி. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வுக்கு பதிலாக சீட் தேர்வு நடத்தப்படும். மக்கள் நீதி மையத்தின் தேர்தல் அறிக்கை வெளியீடு. ஆட்சி அதிகாரத்திற்காக மக்களை கைவிட்டவர்கள்தான் திமுகவினர். முதலமைச்சர் பழனிசாமி குற்றச்சாட்டு. யானைகள் வழித்தடத்தில் 1 அங்குலம் கூட ஆக்கிரமிக்கப்படாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். புதுவை அரசு மகளிர் கல்லூரியில் 4 பேராசிரியர்கள் 1 மாணவிக்கு கொரோனா. பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி மூடல். தேர்தல் பணியில் ஈடுபடும் அதிகாரிகள் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும். புதுச்சேரி ஆளுநர் தமிழிசை அறிவுறுத்தல். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கு. மெஹ்பூபா முஃப்திக்கு அமலாக்கப் பிரிவு வழங்கிய நோட்டீஸுக்கு தடை விதிக்க டெல்லி உயர்நீதிமன்றம் மறுப்பு. பஞ்சாபில் அதிகரித்து வரும் கொரோனா தொற்று. மார்ச் 31ஆம் தேதி வரை பள்ளி கல்லூரிகளை மூட உத்தரவு. அசாமில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் குடும்ப தலைவிகளுக்கு 2000 ரூபாய் தரப்படும். காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி வாக்குறுதி. இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஒருநாள் தொடருக்கான இந்திய அணி அறிவிப்பு. நடராஜன் வாஷிங்டன் சுந்தருக்கு வாய்ப்பு. மேலும் பல செய்திகளை துரிதமாக அறிந்து கொள்ள www.quicklinenews.com என்ற இணையதளத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்.